ஸோ பெற்றபடி கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது இல்லை மிக்சனாரி இந்த விடலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ஏசியா சாம்பியன்ஷிப் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள அப்டேட் ஆயிருக்கும். இதில் ஃப்ரீ கேரக்டர் கன் ஸ்கின் எமோட் க்ளோவல் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டன் கலர் டோக்கன் நமக்கு தேவைப்படுது. இந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸில் நமக்கு கிடைக்க போது. இந்த ஒரு டோக்கன் எப்படி கிடைக்கும், என்ன டைமிங் கொடுப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம். கமிங் OB31 அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புதுசாக கொண்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீரோக்கு எடுத்து டேரக்டாக கிராண்ட் மாஸ்டர் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறாங்க. இது எந்த சீசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ பாயிண்ட் எடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள சேஞ்ச் ஆக போது, அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் அக்கௌண்ட் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போ அந்த ரெடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து எடுத்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த ரெடீம் கோட் எத்தனை மணிக்கு கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கேம் கிளைம் டேரக்டர் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேம் கிளைம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ரிவார்ட்ஸாக ஒரு எமோட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு எமோட் எங்கே ப்ரோ எங்களால் கிளைம் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆச்சு. அது கம்ப்ளீட் ஆனால் தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறது அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவன் பக்கில் போய்கிட்டனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தால் கிளைம் பண்ண முடியல. ஸோ உங்களால் கிளைம் பண்ண முடியலன்னா காலையில் கிளைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிளைம் ஆயிரும். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு கிளைம் ஆகுதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கிளைம் ஆகாதவங்க எந்த ஈவன் லாகின் ரிவார்ட்ஸில் கொடுத்தாலும் மார்னிங் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈவெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நைட்டு நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. காலையில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஓகே மக்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கமிங் OB31 அப்டேட்டில் நிறைய விஷயம் புதுசாக சேஞ்ச் ஆகுது. அதில் மேப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கூட ஏதாவது புதையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நானும் செக் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியை வச்சு அடைச்சி வச்சுட்டாங்க. எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியல. வேற எங்கேயாவது படிக்கட்டு கட்டி வச்சிருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வேற எங்கேயுமே இல்லை. ஸோ நீங்கள் டாப்ல இருந்து உள்ளே வந்தால் மட்டும்தான் வர முடியும், கீழே இருந்து மேலே போக முடியாது. இது வேற கிளாஸ் கோட்லேயும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இனிமே இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே மக்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க, அதாவது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பேர்லாம் நினச்சிக்காதீங்க, நம்ம கேமுக்குள்ளேயே புதுசாக ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதாவது ஹீரோய்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகுது. கிராண்ட் மாஸ்டர் இப்போ ஹீரோய்க்கு ரீச் ஆகிட்டனா அதில் ஃபுல் பாயிண்ட் எடுத்தோம்னா நமக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போகும். ஆனால் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு அதுக்கப்புறம் மாஸ்டர் அதுக்கப்புறம் தான் கிராண்ட் மாஸ்டர் நம்மளால் போக முடியும். இது எப்போ ப்ரோ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் சீசன்ல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரேங்க் சீசன் அதாவது கிளாஸ் கோட் சீசன் சேஞ்ச் ஆகிற டேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படின்னா அதுக்கு அடுத்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனே இது வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிறிஸ்மஸ் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போனோம்னா ஸோ அதுக்கு அவதார் பேனர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் கொடுக்க போகிறாங்க இந்த டைம் ஏன்னா கிறிஸ்மஸ் ஒரு நாள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் சீசனில் இருக்க போகிற அப்டேட். ஸோ ஓகே மக்கள் அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கமிங் OB31 அப்டேட்டில் நம்ம கேமுக்குள்ள நிறைய கேரக்டர் எபிலிட்டி சேஞ்ச் பண்ணுறாங்க. அது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லியிருந்திருப்போம். ஆனால் ஒரு கேரக்டரை மிஸ் பண்ணிட்டோம், அதாவது நியூவாக வரப்போகிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதோட பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு க்ளோவால் போட்டிருக்கேன், அந்த க்ளோவால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுத்துட்டேன். ஸோ அது உடையிற நிலமையில் இருக்குது, அதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அது ஒட்டி பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாலாக மாறிடும். அதாவது க்ளோவாலுக்கு ஹெல்த் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டரோட பவரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவ்வளோ சூப்பரான கேரக்டர் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே க்ளோவால் இந்த மாதிரி டேமேஜ் கொடுத்துட்டு சும்மா விட்டுட்டு போக மாட்டாங்க, உடச்சி அடிக்க தான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஸ்கைலர் கேரக்டருக்கு வேலை வந்துருச்சுன்னு தான் சொன்னோம். ஸ்கைலர் கேரக்டர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க நிலமையில இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கொடுத்து ஸ்கைலர் கேரக்டரோட மாசம் மறுபடியும் ஏற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கமிங் OB31 அப்டேட்டில் கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. கலெக்ஷனில் என்ன ப்ரோ அப்டேட் இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, ஸ்கேட்டிங் போர்டு அப்படின்னா வேறு ஏதாவது கிளிக் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு ஒளியோட்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்டை காமிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இது நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ள ஒரு மாதிரி தெரியல, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேமுக்கு எதுக்கு அப்புறம் பார்க்க போகிற அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயர் ஏசியா அந்த ஒரு டோக்கன் எப்படி கிடைக்கும், எந்த டைம் கொடுப்பாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் அண்ட் ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேடர் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேடர் வில்ல ஃபிஸ்ட் ஸ்கின் கொண்டு வந்து நல்ல விஷயம், இது லக்கில் நமக்கு கம்மியான டைமண்டில் கிடைக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு டைமண்ட் தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ரீ டைமண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வின்சோ கோல்ட் ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு நம்ம என்னன்னா அந்த அமௌண்ட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு டாப் அப் பண்ணலாம். நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதில் கேம்ஸ் விளையாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் இதில். ஸோ இப்போ நான் உங்களுக்கு டாப் பண்ணி காமிக்கிறேன். இதில் கோடு வாங்கி நீங்கள் எப்போ பண்ணிக்கலாம். ரெண்டாவது இதில் டேரெக்டாக யூஐடி கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 15% ஆஃபரோட கொடுக்குறாங்க. 79 ரூபாய்க்கு 130 டைமண்ட் இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு ஆஃபர் கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஐடி கேட்குது. அந்த யூஐடி இடத்துல நமக்கு தேவையான ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் வந்துருச்சு. ஸோ டைமண்ட் கங்க்ராஜுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெசேஜும் வந்துருச்சு. இப்போ அந்த ஃபிஸ்ட் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னா இந்த
ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் கிடைக்கும். அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாண்டு நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணி நியூ ஃபிஸ்ட் ஸ்கின் எடுக்கலாம். சைன் அப் போனஸ் முடிஞ்சுனால நீங்கள் நியூ நம்பரை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் கிடைக்கும். ஃபிஸ்ட் ஸ்கின் கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்காங்க, லக்கே இல்லை ஐடிக்கலாம். ஸோ அந்த பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரத்தெலாம் கிடையாது, ஃபிஸ்ட் ஸ்கின் மட்டும்தான். அதுவும் உங்களுக்கு 9 டைமண்ட் 10 டைமண்டில் கிடச்சிச்சுன்னா செம்ம லக்கு. ஸோ கேமிக்கல் அதுக்கப்புறம் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏசியா சாம்பியன்ஷிப்போட ரிவார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பேஜ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ க்ளோவல் ஸ்கின், எம்ஓட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னா நமக்கு 2 டோக்கன் தேவை. ஒயிட் கலரில் ஒரு டோக்கனும் அதுக்கப்புறம் கோல்டன் கலரில் ஒரு டோக்கனும். இந்த 2 டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஏசியா சாம்பியன்ஷிப்போட கிராண்ட் ஃபைனல். இந்த 2 கலர் டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெடிம் கோடில் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெடிம் கோடை யூஸ் பண்ணி நம்ம எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கிடைக்கும். அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்க ரிவார்ட்ஸில் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஒயிட் கலர் டோக்கனை வச்சு கேரக்டர்லாம் வாங்குறத விட அந்த ஜீப் ஸ்கின்னே நீங்கள் வாங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் டோக்கனை வச்சு ஸோ ஏகே ஸ்கின் கூட நமக்கு திரும்பி வேறு போய் கொடுக்க சான்ஸ் இருக்குது. விண்டர்லாண்டில் கூட ஒரு ஏகே ஸ்கின் ஃப்ரீயாக தரப்போ. ஒரு க்ளோவல் ஸ்கின்னு கொடுக்குறாங்க, இதுவும் ஒரு சூப்பரான ஸ்கின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட், இது எலக்ட்பாஸ் எமோட்டு ஆனால் நமக்கு ஃப்ரீயாக தராங்க. இது ரிட்டர்ன் வருமாங்கிறதே நம்ம நிறைய பேர் சந்தேகமாக. ஆனால் இந்த எமோட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு எமோட் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இது ரிட்டர்ன் வருமாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ க்ளோவல் ஸ்கின்லாம் கூட ரிட்டர்ன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ளோவல் ஸ்கின்னும் சூப்பரான ஸ்கின் தான். இல்லை ப்ரோ, எமோட் தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவாங்க. நான் க்ளோவல் ஸ்கின் சூஸ் பண்ணுறேன்னா அதுவும் சூப்பரான ஆப்ஷன். இதுலேருந்து எல்லா ரிவார்ட்ஸுமே எடுக்க முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாம் எடுக்க முடியாது நண்பா. ஸோ ரெண்டுலேயுமே ஒவ்வொரு டோக்கன் தான் கிடைக்கும். அந்த ஒரு டோக்கனை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நமக்கு கிடைக்க போது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணி சொல்லி. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த கோடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த க்ளோவல் ஸ்கின் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால எடுக்க முடியாது. நாளைக்கு மட்டும்தான் இதை எடுக்க முடியும். கோடு எத்தனை மணிக்கு ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எந்த ஒரு டோர்னமெண்ட் நடத்தினாலும் ஸோ 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த டைமிங் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த ஒரு டோர்னமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3:00 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். 7 to 8 அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிம் கோடு வந்துடும். அதுக்கு முன்னாடி வந்தாலும் வரத்துக்கு சான்ஸ். நாளைக்கு வேறு சண்டே, நிறைய பேர் படம் ஏதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே நெட்டை முடிச்சிடுவீங்க. அந்த மாதிரி நெட்டை முடிச்சிட்டிங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ நெட்டை ஆன்லேயே வச்சுருங்க அந்த டைமிங்கில். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடிம் கோடு கொடுப்போம். கொடுத்த அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வரலன்னா என்ன பண்ணும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரெடிம் கோட கொடுக்க பார்க்குறேன். நீங்களும் ஃபாஸ்ட்டாக ரெடிம் பண்ணி எடுங்க. லாஸ்ட் டைமே அந்த ரெடிம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஆச்சு. இந்த டைம் அந்த மாதிரி நடக்காமல் இருந்தால் நல்ல விஷயம். இதை பற்றி காலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஏதாவது பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா காலைல வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் அங்கே அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ போஸ்ட்டுங்கிறனால அங்கே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெடிம் கோட் இன்ஸ்டாகிராம்லையும் வந்துடும். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஓகே மக்கள் இந்த ஒருத்தர் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துக்கணும் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரப்போ அந்த ரெடிம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்த்து எடுக்க முடியும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனும் வரும். அப்படி இருந்து பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ரெடிம் கோட் இருக்குது மறக்காமல் எடுக்க சொல்லுங்கள். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு பெஸ்ட் வீடியோ சந்திப்போம். நான் என் லைஃப்பில் எனக்கு பெருசாக சாதிக்கணும் மச்சான். இப்ப தோணுது ஜெயிக்கணும்.